ಮಳೆ ಗಂಡರ್ಕೆಪ್ಪ. யாராவன் நைட்டு பார்ட்டிக்கு வந்தமா காலைல டியூட்டிக்கு போனமா இல்லாம என்னடா தூங்கிட்டு இருக்க? தூங்குறத பத்தி உல்லாசமா எந்த கிளம்புடா? ஹலோ சார், 10 o'clock இன்டர்வியூ இருக்கு, வந்துறீங்களா? வந்துறேன் மேடம், வந்துறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, ரிமைண்டர். ஓகே ஓகே, என்ன பண்ண முடியும், நம்ம கடமை செஞ்சு தான முடியும். சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார். வந்துறேன் வந்துறேன். ஓகே சார், தேங்க் யூ சார். ஏகப்பட்ட இன்டர்வியூ வேற ஒத்துக்கணும் இன்னைக்கு. ஐயோ, அடுத்த கால. ஹலோ சார், 12:30 க்கு நம்ம சேனல்ல இன்டர்வியூ இருக்கு, மறக்காம வந்துறீங்களா? வந்துறேன் வந்துறேன், மதியம் தானே? ஆமா சார், ஆமா. பெர்ஃபெக்ட்டா வந்துரும். தேங்க் யூ சார். ஹாய், யாரா நீ? நீ தானா? என்னது, நான்? அம்மா சொன்ன மாதிரி ஒருவேளை சின்ன வயசுல ட்ரெயின்ல தொலைஞ்சு போன என் தம்பியா இருப்பானோ? தம்பி இல்ல, வேலை பக்கத்துல நிக்கல. நேத்து நைட் என்னாச்சுன்னு யோசிச்சு பாரு. நேத்து நைட்டா? வழக்கம் போலதானே ஏதாவது பண்ணிருப்போம். நாய்க்கு போதை ஆயிடுச்சு, எப்படி போது பாத்தியா? நீ ஜூஸ் தானே குடிக்கிற? சரக்கு உத்திரி காலி காலி ஆயிடுச்சா? நான் குடிக்கவே இல்லடி. ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்க குடிச்சாடி. இதெல்லாம் நீ குடிச்சு காலி பண்ணது தான்டா. ஐயோ, என்னம்மா நடிக்கிறடா? அப்பா பாராமச்சா, இங்க அநியாயத்தை எல்லாத்தையும் வச்சா எனக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இது உனக்கு இல்ல, அதுல ஒரு மேட்டர் இருக்கு, சொன்னா கேளு. என்ன மேட்டர்? அது ஏன் மச்சான் கேக்குற? என் பொண்டாட்டி 2 வருஷமா டார்ச்சர் பண்றாடா. அவளுக்கு ஆப்போசிட்டா இருக்கேன், ஆப்போசிட்டா இருக்கேன்னு என் உயிரை வாங்குறாடா. அதான் என் ஃப்ரெண்ட்ட சொல்லி ஒரு சரக்கு வாங்கியிருக்கேன், அதுல ஒரு ஸ்பெஷலான மேட்டர் இருக்கு. இத குடிச்சிட்டு நைட்டு படுத்தனா என்ன மாதிரியே ஒருத்தன் காலையில என் பெட்ல இருப்பான். அவ அப்படியே என் கேரக்டருக்கு ஆப்போசிட்டா இருப்பான். சூப்பர். அவன் அவ தலையில கட்டிட்டு நான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். இந்த புக்ல மயில் இருக்கு வச்சா குட்டி போடும். மூஞ்சா வச்சா குறா. தனி ஒரு மனிதனுக்கு சரக்குலாம் அடுத்தவன் சரக்கு. கிளம்பிட்டீங்களா? வேலைக்காவது ரொம்ப ஷிட்டா இருக்க. ஏண்டா பிளாக் அண்ட் ஒயிட்டு? நான் எவ்வளோ பதட்டத்தில் இருக்கேன். கொஞ்சமாச்சும் உனக்கு வண்டி ஓட்டணும்னு தோணுச்சா? நான் உனக்கு டூப்ளிகேட்டு. அதுக்கு உனக்கு வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. சரி, கொஞ்சம் சிரிச்சிட்டாச்சும் வரலாம்ல? அதான் நீ சிரிக்கிறல்ல, எனக்கு சிரிக்க பிடிக்காது. ஓ, நேர் ஏற்காடு டு பெங்களூர், ஆப்போசிட் எனக்கு எல்லாம், அப்படி தானே? ஆமாம். சரி ஓகே, நான் ஷூ போட்டிருக்கேன், நீங்கள் செருப்பு போட வேண்டியது தானே? அந்த பருப்பெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டு. மூடிக்கிட்டு ஓட்டணுமா? என்னை நானே திட்டின மாதிரி இருக்கு. சரி, நம்ம சண்டே அப்புறம் வச்சுப்போம். தயவு செய்து நீ எப்படி உட்காந்துருக்கியோ அப்படியே உட்காந்துரு, நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன். தயவு செய்து வெளியேகளே வந்து தொலைஞ்சிடாத, என் வானமே போயிருண்டா. இருட்டிங் ஃபெல்லோ, ஒரு குடிக்கு ஆசைப்பட்டேன், குட்டி சாத்தானு கூடே திட்டதே. ராசுக்குட்டி, இதுதான்ப்பா இன்டர்வியூ. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல என் பட்டு? உள்ளேரு, கெட் அவுட். நல்ல மரியாதை. அர்ஜென்ட்டாக முட்டிக்கிச்சு, ரெஸ்ட்ரூம் போயிட்டு இன்டர்வியூ போய்டும். எங்கே? அட தெய்வமே, வாங்க தெய்வமே, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க வாங்க தெய்வமே, வாங்க. ரோஜனா, ரோலிங், ஆக்ஷன்.
ஹாய் புகழ், ஹவ் ஆர் யூ? புகழ் நம்ம ஷோக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. புகழ், நீங்க என் ஷோவை பார்த்துருக்கீங்களா? என் யூடியூப் சேனலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. உன்னெல்லாம் ஏன் இந்த சேனலில் போட்டான்னு நினைக்கிறேன். நோய் நோயின்னு பேச முதல்ல இன்டர்வியூ பார்த்தீங்களா? புகழ் வந்து தன்னுடைய யூஷுவலான ஃபன்னியான விஷயத்தோட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? புகழ், இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கட்டுமா? கேட்டு தோலை அதுக்கு தானே போட்டிருக்காங்க. இட்ஸ் ஓகே. நான் இப்போ ஒரு ஹீரோயின் பேர் சொல்லுவேன். அந்த ஹீரோயின் எந்த ஃப்ரூட் மாதிரி, அதாவது எந்த பழம் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லணும். ஓகேவா? மீரா மிதுன். கொட்டை எடுத்த பழமாக இருக்காங்க. ஓ மை காட், மீரா மிதுன் பார்க்காம இருக்கணும். ஓகே, அது வேண்டாம். இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட் குள்ள போலாம். ரேபிட் ஃபயர் ரவுண்ட்னா உங்களுக்கு கேள்வி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பேன், நீங்க பதில் பட்டு பட்டுன்னு சொல்லணும். ஓகேவா உங்களுக்கு? ஓகே. நீங்க அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை என்ன? மூடி டோக்கர். வாட்? ஐயோ, என்ன நீங்க பட்டுன்னு சொல்றீங்க? யோசனை பண்ணி பில்ட் பண்ணி சொல்லலாம்ல. ரேபிட் ஃபயர் தானே. ஓகே ஓகே. ஓச்சி, ஏதாவது பண்ணி ஆவணுமே. நீங்க என்ன பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? உனக்கு எனக்கும் தெரியல, அவளுக்கும் தெரியல. ஐயோ, பேசி பேசி இமேஜ் டேமேஜ் பண்றியாடா. நீ பேசுறதெல்லாம் எப்படி சரி பண்ண போறன்னு தெரியலையே. ஐயோ, யாரும் தெரியல. ஹலோ சார், போன இன்டர்வியூல ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. இல்ல சார், ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க, இன்டர்வியூ போஸ்ட்போன் பண்ணிடலாம். ஐயோ, ஒண்ணு இல்லங்க. நிஜமாவா சார்? ஒண்ணு இல்லல. வந்துவீங்க? ஒண்ணு இல்ல, அங்க தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே சார், வாங்க சார். ஆமா, டேய் இப்ப சந்தோஷமாடா? பாத்தியாடா என் தலையத்த? இங்க பாரு, இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போறேன். நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே சரி கட்ட போறேன். தயவு செய்து யார் வந்து குட்டாலும் போயிடாத. நீயே வேறு, அது போதும்டா எனக்கு. நான் கண்டிப்பா உன எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன திட்டுவல்ல, அதே மாதிரி யாரு வந்தாலும் திட்டு. ஆனா யாரு கூட்டாலும் போயிடாதரா. இடம் வந்துருச்சுடா என் தெய்வமே. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா சாமி. காரை விட்டு மட்டும் இறங்கிடாதரா என் தெய்வமே, இறங்கிடாதப்பா. கண்ணு கலங்கிறது யாருக்கு தெரியக்கூடாது. கண்ணாடியை போடும். ஐயோ, அவன் கிளாஸ் பத்தி எங்க இருந்து எடுத்தாலும் தெரியல. ரோலிங், ஆக்ஷன். சரியாண்ணா, போன இன்டர்வியூல ஏதோ பிரச்சனையாமே, என்ன ஆச்சு? இந்த இன்டர்வியூலயும் அந்த பிரச்சனை வர வச்சிடாதம்மா. கொஞ்சம் அண்ணன்ற அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஜாலியா போயிடலாம். ஓகே புகழ், இவ்வளோ ஸ்வீட்டா பேசுறீங்க. அப்புறம் ஏன் போன இன்டர்வியூல அந்த ஆங்கர் கூட அவ்வளோ ரூடா பேசுனீங்க? அதுவா? அது ஒன்றும் இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சேனலில் கொடுத்த ப்ராங்க். இது கேமராமேனுக்கும் தெரியாது, அந்த ஆங்கருக்கும் தெரியாது. இது ஒரு ஃபன்னாக நாங்கள் கொண்டு போவோம். ஜோக்ல நல்ல ஜோக்கு தான். கொஞ்சம் கை வைக்கிறது மாதிரி கொஞ்சம் ஜாபே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சாரி. இப்போ வந்து நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகலாம். ஓகே போகல், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லாவே இல்லை, நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க. நல்லா இருந்தது மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜோக்கு தூக்கி இந்த தண்ணியில் போட்டு நீங்களே அதை கூட குதிச்சுருங்க. சரியா? அது தண்ணி இல்லைங்க, அது ஸ்விம்மிங் பூலுங்க. நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னா இருக்கேன். எல்லாருமே இந்த முடிமையிலேயே கண்ணா இருக்கீங்களே, ஏன்?
வேற எதுவும் கேள்வியே இல்லையா? இல்ல ஆங்கரிங் வேற சேனல்ல பாத்துட்டு வந்து இதே கேட்டறலாம் ஓகே அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, சோ சீரியஸான க்வெஸ்சனே கேக்குறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைட்ல நிறைய நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சிங்கப்பூர், மலேசியா, துபாய்ல. சோ இந்த சக்சஸ்க்கான ரீசன் என்னன்னு சொல்லுங்க. சிங்கப்பூர், மலேசியா மூணு மட்டும் சொல்லிட்டீங்க, எவ்வளவு கண்ட்ரிகள் இருக்கு? நிறைய இருக்கு. நான் என்ட்ரி கொடுத்ததுல இருந்து எல்லா கண்ட்ரிலயும் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் என்னோட ஃபேன்ஸ் தான். அவங்க இந்த அளவு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே காரணம் தான் இன்னைக்கு வந்து நான் இப்படி ஜாலியா இருக்கிறேன். என்னோட பேக் போனே அவங்க தான். சோ அதனால ஜாலியா பேக் போன் இருக்காங்க, என் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் சொல்லுவேன் அதுதான் அவங்க இருக்கிறாங்க. சோ ஜாலியா இருப்பேன். லவ் யூ என்னோட ஆல் ஃபேன்ஸ், லவ் யூ ஆல், லவ் யூ. ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்காக. வணக்கம். வணக்கம். நன்றி. கட். ரூபா நோட்டை விட்டு பத்தங்காந்தி எத்தங்கானோ. எங்க இவனை காணோம்? ஐயோ, எங்க காணாம போயிட்டான்? இப்ப எந்த ஏழு இருக்க போனான்னு தெரியலையே. குடிக்காமே போத ஏத்துறானேடா. என்ன புகழ் காலையில ஏன் சொல்ல பிராங்கா? இப்பதான் ஏதோ ஒரு பொண்ணோட கார்ல போனீங்க, கட் பண்ணா இங்க நிக்கிறீங்க. ஒண்ணு கூடயா? ஆமா. எந்த பக்கம் சார்? ஹலோ சொல்லு. என்னமா? ஐயோ யால அவன பிக்க பண்ணாலோ சார். எந்த பக்கம் சார் போனாங்க? நீங்க போய் என்ன கேக்குறீங்களா? எனக்கு பிராங்கா. நான் தான் போனேன். அப்படியா? கொஞ்சம் எனக்கு மறதிங்க. எந்த பக்கம் போனேன்? ரைட்ல போனீங்க புகழ். சரி நான் அடுத்து சொல்ல பாக்குறேன். பை. ரைட் அண்ட் லெஃப்ட்ல கை காட்டுறானே. சரி வா, நம்ம ஒரு பக்கம் போவோம். ஸ்ட்ரைட்டா நாலாவது கேர் தான் போனோம். என்ன மட்டும் நகம் கடிக்காத, இது பேட் ஹேபிட் பேபி. ஏழவர்த்தவன் கால் பண்ணிட்டான். மச்சி. டேய் மாப்பிள்ள சொல்றா, சரக்கு அடிச்சா என்ன மாதிரி இன்னொருத்தன் வருவான்னு சொல்லிருக்கலாம்லடா. டேய் நான் தான் சொன்னேனே நான். ஐயோ போதில இருந்தா அடிச்சு சொல்லிருக்கலாம்ல. எங்க கேட்ட? இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன மாதிரியே ஒருத்தன் கிளம்பி வந்துட்டா வச்சா. இதுக்கு தான் நான் நைட்டே வேண்டான்னு சொன்னேன். மச்சான் கால்ல இருந்து ஒரே பிரச்சனைடா. கொஞ்சம் மியூசிக் ஃபில்ல பண்ணுங்கடா. அது கூட பரவாயில்ல மச்சா. வேற இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் நானு நினைச்சு அவளை கூட்டிட்டு போயிட்டா மச்சா. சூப்பரா? விடு மச்சா, நீ தான் கடலை போடுவ. அவன் தான் உனக்கு ஆப்போசிட் ஆச்சு, அப்புறம் என்ன? அதான மாப்பிள்ள பிரச்சனை. நான் கடலை மட்டும்தான் மச்சான் போடுவேன், அவன் ஸ்ட்ரைட்டா கடலையே வறுத்துருவான்டா. மச்சான் ஒரு நிமிஷம் கார பாத்திரம் மச்சான். சரி ஓகே, நீ கேட்டது நான் இப்ப தரவா? ஓகே வா. தேராத விளையாட்டு பிள்ளை, இவன் சிங்காரம் வந்ததும் தான் சந்தேகமில்லை. ஐயோ கார் குண்டு, கருப்பு ஸ்டிக்கர் வேற ஒட்டி இருக்காளே, உள்ள ஒண்ணுமே தெரியலையே. அட பாவி, என்னடா பண்றீங்க பாவி? எங்க கண்ணாடி காணோம்? மறக்காம Thank you. Love you.